வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். என்னுடைய பேர் பாலமுருகன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் கடன் அட்டை, அதாவது கிசான் கிரெடிட் கார்டு வந்து இதை எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதனால் வந்துட்டு உழவர்கள் வந்து பெரும்பாலும் நிறையா சலுகைகள் பெற முடியும் இந்த கிரெடிட் கார்டு வழியாக. இதை பற்றி நம்ம மேற்கொண்டு டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். உழவர் கடன் அட்டை, அதாவது கேசிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு உழவர்களுக்காக கொடுக்குற ஒரு கடன் அட்டை. முன்னெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு பட்டா சிட்டா வச்சுக்கிட்டு கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க பேங்க்கில். ஆனால் இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, அது பயிர்க்கடன் அந்த கடன் இந்த கடன்ட்டு எல்லோரும் வந்துட்டு அதை தவ உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதனால் வந்துட்டு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உழவர்கள் வந்து இதனால் நேரடியாக பயன்படுறதில்ல, ஆனால் உழவர்கள் மட்டும்தான் இது பயன்பெறணும் அப்படின்றக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்துட்டு இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்ற திட்டம். இது யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வராங்க, அதாவது மத்திய அரசு தான் கொண்டு வருது. இது கேசிசி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உழவர் கடன் அட்டை, இல்லாட்டி நம்ம கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து இங்கிலீஷில் நம்ம சொல்லிக்கிறோம். இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹1,60,000 நம்ம 3,00,000 வரைக்கும் நம்மளால் கடன் பெற முடியும். இந்த கடனுக்கு வட்டியாக வந்துட்டு 7% இல்லை 7%லேருந்து 12% வரைக்கும் நம்ம போடுற பயிர்கள் பொறுத்து நம்ம கடன் வாங்கிக்க முடியும். இதுக்கு என்னென்னலாம் தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, அப்ளை பண்ணுறவர் விண்ணப்பதாரர் வந்துட்டு 18 வயசுலேருந்து 75 வயசுக்குள்ளே இருக்கணும், அதாவது 18 வயசுக்கு குறைவாகவும், அதாவது 17, 17, 17.5, 16 அந்த வயசாகவும் இருக்கக்கூடாது. 75 75 வயசுக்காகி 76, 77 அந்த மாதிரி வயசு இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி கிரெடிட் ஸ்கோரு இல்லைன்னா சிபில் ஸ்கோரு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருக்கிற கடன், அந்த கடனுக்கு நீங்கள் திருப்பி செலுத்திய சந்தா, அதே மாதிரி இந்த நகைக்கடன்லாம் வைப்போம், அதுக்கெலாம் வந்துட்டு நம்ம அப்பப்போ திருப்பி இருப்போம், இல்லை கொஞ்சம் வந்து திருப்பாமல் இருக்கும். இந்த மாதிரி திருப்பாமல் வர்றதுக்கெலாம் வந்துட்டு இந்த மொத்தமாக வந்து சிபில் ஸ்கோர் வந்து 750 பாயிண்ட் அப்படின்னு வந்து இருக்கும். நம்ம வாங்கின கடனுக்கு சரியாக வட்டி கட்டாமல் அசல் கட்டாமல் இருந்தோம் அப்படின்னா, இந்த சிபில் ஸ்கோரு கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது வந்துட்டு என்னாகும், குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த ஸ்கோர் எவ்வளோ குறையுதோ அந்த அளவுக்கு நமக்கு பணம் வந்துட்டு கம்மியாக தருவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு லோன் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுவாங்க. அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது பேங்க்கில் அப்படின்றத நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்து இன்னொன்று வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்கேஎஸ்என் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வழியாக நம்ம பிரதம மந்திரி ஸ்கீமில் நமக்கு 6,000 ரூபா வருஷம் பூரா நமக்கு கொடுத்துட்ருக்காங்க, அதாவது 2,000 2,000 நாலு மாதத்துக்கு ஒரு முக்க நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்கீமில் வந்துட்டு இவங்க முக்கியமாக அப்ளை பண்ணி இந்த ஸ்கீம் வந்து அவங்க அனுபவிச்சிட்ருக்கணும், அதுக்கு தான் அவங்களுக்கு இது வந்து முன்னுரிமை தரப்படும். அடுத்து இதுக்கு தேவைப்படும் ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் அட்டை, பட்டா சிட்டா, அதே மாதிரி மாடு ஆடு கோழி இவங்களோட எண்ணிக்கை, அதே மாதிரி பேன் கார்டு, ஓட்டர் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், அதாவது பேங்க் பாஸ்புக்கு, அடுத்தது லேண்டு டாக்குமெண்ட்டு, அடுத்து பாஸ்போர்ட் சைஸு, ஃபோட்டோ ஒன்று, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா இந்த கிசான் கிரெடிட் கார்டு வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் சேவா சென்டர் இல்லைனா காமன் சர்வீஸ் சென்டர் அந்த சென்டருக்கு போனீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னா எங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் மத்திய அரசே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்ற ஸ்கீமுக்கு ஒவ்வொரு சென்டர் வந்து ஆன்லைன் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நிறையா பேர் வந்துட்டு சென்டர் ரிஜிஸ்டர் பண்ணி அப்லோட் வாங்கியிருக்காங்க, அவங்க தான் வந்துட்டு இந்த காமன் சர்வீஸ் சென்டர் இல்லை டிஜிட்டல் சேவா சென்டர் வந்து வச்சுருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காமன் சர்வீஸ் சென்டர் எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து வருது, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்துட்டு இந்த இது சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்றது வந்து வருது. அதனால் நீங்கள் நம்பி அவங்க சென்டர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் இந்த கிசான் கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிக்க முடியும். இந்த கிரெடிட் கார்டு மூலயமா உங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து வருங்காலத்தில் அரசாங்கம் கொடுக்குறதா வந்து இருக்கிறாங்க. இந்த கிரெடிட் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அடுத்து வந்துட்டு உழவர்கள் சம்மந்தப்பட்ட லோனு மற்றபடி சலுகைகள்லாம் பெறுவாங்க. ஆகையினால முக்கியமாக அந்த கிரெடிட் கார்டு போயிட்டு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுங்க. இது வந்து உழவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அட்டை.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி உபயோகமான தகவல் வந்து உடனுக்குடன் வந்து உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.